ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு குட்டி கிட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தி இன் சென்ஸ், இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர். அது ஏன் அப்படின்னா, ஓட்ஸ், வீட், கார்ன், பார்லி அண்ட் ரைஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த பார்லி, ஓட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேட்டு, இந்த என்ன சொல்கிறது, எக்ஸஸ் வாட்டர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும். அதனால இது வந்து நம்ம ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்றது நல்லது. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் பேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஃப்ரூட் அண்ட் நட் பேக், ஓகேவா? அதில் வந்து பீச்சு, ரைசன்ஸ், ஆப்பிள், பப்பாயா அண்ட் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதிலே கொஞ்சம் நட்டி நட்டியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுனால. அது இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக ஒரு டம்ளர் வந்து கோல்ட் மில்க் எடுத்திருக்கேன். ரொம்ப கோல்டு இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் இதான மில்க் தான். சில பேர் வார்ம் மில்க் எடுத்துக்கலாம். எனக்கு கேட்டால் கோல்ட் மில்க் எங்கள் ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த சீசனுக்கு அது ஒத்து வராதனால நான் கொஞ்சம் அந்த கோல்ட்னஸ் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் நான். இல்லை வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹாட் மில்க்கு மட்டும் போயிடாதீங்க. அது ஊற்றின உடனே இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து என்ன ஆகும்னா உடனே இதாகிடும், ஒரு மாதிரி உடஞ்சி போய் நச்சு நச்சுன்னு இருக்கும். நம்ம கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக சாப்பிட்டாதாங்க இது டேஸ்ட்டு. ஸோ ஒரு டம்ளர் மில்க் எடுத்துக்கிட்டேன், ரெண்டு பிரிட்டானியா பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன். ஓ, உடஞ்சிச்சு, பட் பரவாயில்ல, அதில் போட்டுட்டா உடட்டும். அப்புறம் பனானாஸ் வந்து கட் பண்ணி, ரெண்டு பனானாஸ் குட்டி இலைக்கு வளர்க்குங்களா, அதை வந்து நல்லா பீஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கேஷ்யூநட்ஸ் எடுத்துக்கிட்டேன், பாதாம் ஒரு நாலு எடுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டுக்கு கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான். இது வந்து ஆக்சுவலாக பிளாக் கிரேப்ஸும் இன்னும் நல்லாயிருக்குங்க. இதில் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன், ஐ மீன் டீஸ்பூனும் இல்லை, கொஞ்சமாக சுகர். ஏன்னா எப்பயுமே மில்க் சாப்பிடும் போது அது டைஜஷன் ஆகணும், கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் இருக்குதுனால. அதனால அதுவும் கொஞ்சம் என்ன எடுத்துக்கிட்டேன், உமன்ஸ் ஹார்லிக்ஸ் இருக்குங்களா அதை எடுத்துக்கிட்டேன். ஆனால் நார்மலாக எப்பயுமே நான் யூஸ் பண்ணுறது வந்து பூஸ்ட் தான். பூஸ்ட் செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸை போட்டுக்கிறோம், இதை நம்ம சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக இதை நான் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்குன்னு இல்லை, எல்லா குட்டீஸ்க்குமே வந்து இது எனக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு எல்டி பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம இது மட்டும்தான் டயட்னா, இது ஒன்று தான் சாப்பிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா டீ, காஃபி இல்லை எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஓகே ஒரு கண்டென்ட். இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே உங்களுக்கு பசிக்காது, அந்த மாதிரி கண்டென்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு. கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், நல்ல அந்த நட்டி இருக்கு. அந்த இவங்க சொன்ன மாதிரி அந்த பப்பாயா அதெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை வந்து அந்த நட்ஸ் இருக்குது பாருங்கள், பப்பாயா, ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. இந்த ஆக்சுவலாக இவங்க ஆல்மண்ட்ஸும் போட்டிருக்காங்க, குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க, கிரேப்ஸும் போட்டிருக்காங்க. அது என்னென்னா, நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கணுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் கொஞ்சம் பாதாம். பாதாம் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இது நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப ஷார்ப்பாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ பாதாம், அப்புறமேட்டுக்கா கேஷ்யூநட்ஸ். நீங்கள் சொல்ல, என்னடா நம்ம நாமளே வந்து டயட் எடுத்துக்கிறோம், இதில் வந்து இந்த நட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்லாமா நீங்கள் கேட்கலாம். பட் இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா, உங்கள் கலோரிஸ் வந்து மெயின்டைன் ஆகணும், அதுக்காக தான் வந்து இது வந்து நீங்கள் ஃபுல் டே உங்கள் எனர்ஜி நீங்கள் இது பண்ணுவீங்க, டிஸ்பேட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் வந்து நம்ம இவ்வளோ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஒன்றுமே சாப்பிடாமலாம் நம்ம வந்து டயட் மெயின்டைன் பண்ணாத முடியாதுங்க. ஓரளவுக்கு நம்ம இன்டேக் இருக்கணும். ஸோ பிரிட்டானிய பிஸ்கெட்ஸ், ஏன்னா அந்த வந்து திக்னஸ், அந்த கன்சிஸ்டன்சியை வந்து திக்கப் மேக் பண்ணுறதுக்காக. அப்புறம் கட் பண்ண பனானாஸை வந்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். இது பனானாஸ் வந்து எனக்கு பிடிக்குங்க. ஆப்பிள் அதெல்லாம் வந்து இவங்களே ட்ரையில் கொடுத்ததுனால நான் அதை எடுத்துக்கல, பனானாஸ் நான் எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் இன்றைக்கி நான் ஓரளவுக்கு வார்ம், ஆனால் எப்பவுமே வந்து நான் நல்லா கோல்டு மில்க் எடுப்பேன். அது ஒன்றும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது இது நீங்கள் சாப்பிட்டீங்கனாவே நீங்கள் இன்னும் அது பேர் என்ன, காஃபி டீலாம் எடுத்துக்க மாட்டீங்க. அதனால இதை நீங்கள் நல்லா கண்டென்ட்டாக நல்லா இப்படி இது பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்காக நீங்கள் மில்க் ஓரளவுக்கு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், சொல்லுவாங்க நம்ம வந்து நிறைய மில்க் எடுக்கக்கூடாது, ஏன்னா என்ன சொல்கிறது, நிறைய மில்க் சாப்பிட்டோம்னா ஃபேட் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் கூடிடும் அப்படின்னு. அது உண்மைதாங்க. ஓரளவுக்கு மில்க் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஃபுட்டுக்கு கம்பல்சரி மில்க் எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அந்த ஃப்ளேவர்ஸ் போட்டால் நான் அந்த உமன்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவரு, இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் பார்த்தா ரேட் டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ஒன்றும் நான் எப்படி சொல்கிறது, சாப்பிட்ற ஐடியா இல்லை. பட் இதை பார்த்தோன்னே அவ்வளோ ஐடியா, எப்படி பார்த்தோன்னே அப்படி ஆ எம்மையாக இருக்கு. எடுத்து ம் ம்
சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி குத்தம் குட்டிஸ் நிஜமாக லைக் பண்ணுவாங்க. குட்டிஸ்னால் ரொம்ப குட்டிஸ் இல்லை, ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மெச்சூர்டான ஏஜ் 6th 7th இல்லை காலேஜ் படிக்கிறவங்க அந்த டயட்டிங் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன் நாமளுமே சாப்பிட்லாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டா என்னங்க தப்பு? எப்பயாவது தான் நம்ம சாப்பிட போகிறோம், எப்பயுமே நம்ம இந்த கார்ன்ஸ் இதுவும் சாப்பிட போகிறதில்ல. அப்போ நம்ம சாப்பிடும் போது இல்லை டெய்லி சாப்பிட்டாலுமே இவ்வளோ கலரிஸ் வந்து ரொம்பலாம் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. சூப்பருங்க, சான்ஸே இல்லை. எனக்கு இப்படி சாப்பிட தான் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த ஆல்மண்ட்ஸ் வரும் இன்னும் ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் போட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, க்ரன்ச்சியாக அப்படி இருக்குங்க. ஏன் ஹாட் வாட்டர் வேணும்னா சீக்கிரம் ஊறிடும், அப்போ வேஸ்ட் இப்படி சாப்பிட்றதுக்கு. எப்போ நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். எனக்கு தெரியும் நான் சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை வரும், நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னா. நிஜமாக இந்த பனானாஸ் இதெல்லாம் இப்படி போட்டு பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.